மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஸ்டாலின் வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய மகளிர் தொகை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவானது வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள் மற்றும் நிராகரிக்கப்பட்டவர்கள் என பலரும் விண்ணப்பிக்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாகணும் அதே அதனை போலவே புதிய ரேஷன் கார்டு அடுத்த வாரம் முதல் வழங்கப்பட உள்ளதால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அனைத்தும் வாபஸ் பெறப்பட்டதால் ஒரு சில நாட்களில் மகளிர் உரிமை தொகை தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டு தகுதியானபர்களுக்கு ஜூலை முதல் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு வழங்குவதற்கு ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலானது வெளி வந்திருக்கிறது இப்ப இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னா அப்புடின்னா கடந்த செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு விண்ணப்படிவங்கள் கொடுத்து அந்த விண்ணப்படிவங்கள்லாம் நம்ம பூர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு தனித்தன சிறப்பு முகாம்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அந்த சிறப்பு முகாம்களில் போய் நமக்கு கொடுத்தோம் விண்ணப்படிவத்தை தமிழக அரசு கூடிய அதிகாரிகள் பரிசீலனை பண்ணி தகுதி நபர்களுக்கு மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க முதல்ல ஒரு கோடியே ஆறு லட்சம் பேர் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு அடுத்து எட்டு ஏழு எட்டு லட்சம் பேர் தனிப்பா அதுக்கு அடுத்த முறையில வந்து கட்டமாக மறு விசாரணை பண்ணி அவங்க அவங்களும் தகுதியான நபர்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இதுவரைக்கும் மாதம் மாதம் வங்கி கணக்கிலேயே ஆயிரம் ரூபாய் தமிழக அரசின் சார்பாக வரவைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நிராகரிக்கப்பட்ட நபர்கள் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா என்னிடம் எந்த வசதியும் கார் எதுவுமே கிடையாது ஆனா எனக்குமே பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பணமானது கிடைக்கல அப்படின்னு அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்க ஆரம்பிக்கும் மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்ன காரணம் உடனே பார்த்தீங்கன்னா புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி ஏகப்பட்டவங்க நோய் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நோய்கள் புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது தமிழகத்தில் மட்டும் நல்லா இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை பிரித்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட சூழல் அவர்களுக்கு புறம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அதாவது அடுத்த வாரம் முதல் பார்த்தீங்கன்னா புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு அதில் யார் தகுதியானவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பூராமே ரேஷன் கார்டானது அவர்கள் வீடுகளுக்கு விநியோகம் செய்யக்கூடிய அந்த வேலையை தமிழக அரசு இறங்க போறாங்க இப்போ இதுவரைக்கும் தேர்தல் நடத்தி வந்தவர்கள் அமலில் இருந்துச்சு அதனால வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து விநியோகம் செய்வதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி காரணங்களும் தமிழக அரசின் சார்பாக சொல்லப்பட்டிருது அது மட்டும் அடுத்த வாரம் முதல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் பண்ண போறாங்க அப்படி புதிய ரேஷன் கடவுள் விண்ணப்பம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சொல்லுவாங்க அந்த நாட்கள்ல அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல போய் மகளிர் உரிமை வாங்காத நபர்களும் இப்ப புதிய ரேஷன் கார்டு வாங்க நபர்களும் விண்ணப்பம் செய்யலாம் அதை பார்த்து விட்டு தமிழக அரசு அதிகாரிகள் அவர்கின்ற ஜூலை மாதத்தில் இருந்து அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அதில் தகுதியான நபராக இருந்தார்கள் அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரியும் இது குறித்து அறிவிப்பு கண்டி மிக விரைவாகவே அதாவது தமிழக அரசின் சார்பாகவே மிக விரைவாகவே அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க